மாதம் திங்கட்கிழமை மூன்றாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை இருபதாம் நாள் திருவோணம் நட்சத்திரம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் சந்திர ஓரை ஆறு டு ஏழு குரு சுக்ரன் புதன் இந்த நான்கு ஓரைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் திதி இன்று இரவு ஏழு முப்பத்தி ஆறு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி நாலு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரை அமிர்த யோகம் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி நான்கு வரை மரண யோகம் சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சந்திரன் சனி கும்பத்தில் குரு இன்றைக்கு அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்வது அல்லது உங்கள் இல்லறத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் மிகப்பெரிய விசேஷமெல்லாம் நடக்கும் சிவபெருமானுக்கு ஒரு தாமரை மலர் சாற்றி நீங்கள் வேண்டினால் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் மேஷராசி அன்பர்கள் ஏன் என்று சொன்னால் மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஜீவனத்தில் சில தடைகள் இருக்கு அந்த தடைகள்னால பெண் பார்க்கும் படலம் தடைபடுகின்றது சிவபெருமானை தாமரை மலர் சாற்றி அவரை வழிபடும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும் என்பது ஐதீகம் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும் கூட்டாளிகளிடம் நிதானத்துடன் செயல்படவும் சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் மனதில் பழைய நினைவுகளின் மூலம் சோர்வு ஏற்படும் செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு என் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் அலைச்சல்கள் உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் பொருளாதார மேன்மை உண்டாகும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளிடம் நட்பு உண்டாகும் நண்பர்களுடன் விருந்துகளில் பங்கேற்று மனமகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவீர்கள் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் மூன்று கிருத்திகை ரோகிணி சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் அகழுகின்ற ஒரு அற்புதமான நாள் மிதுனராசி என்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வங்கிகளில் எதிர்பார்த்த சூழல் ஏற்படும் அதாவது நீங்கள் கடன் கேட்டிருந்தால் இப்போ உங்களுக்கு அந்த எம்ஓடி கடன்லாம் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான பணிகளில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள் தொழிலில் செல்வாக்கு மற்றும் மேன்மையான சூழல் உண்டாகும் தந்தையிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் பொது பணி சார்ந்த செயல்பாடுகளால் அலைச்சல்கள் உண்டாகும் அதிர்ஷதிசை மேற்கு எண் ஐந்து மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கடகராசி அன்பர்களே தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் அடைவீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் விளையாட்டு வீரர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் சிந்தனைகளில் மாற்றங்கள் உண்டாகும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் திசை கிழக்கு எண் ஆறு கடகராசி என்பர்கள் யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது போட்டால் இப்போ மாட்டிப்பீங்க புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் சிம்மராசி என்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் பணிகளில் உழைப்பிற்கேற்ற முன்னுரிமை கிடைக்கும் புதுவிதமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆதரவான சூழல் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் இவ்வளவு நாளாக யாருமே நமக்கு நல்லது செய்யலைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய ரிலேஷன் சைடில் உங்களுக்கு ஆதரவு இன்றைக்கு கிடைக்க பெறுவீர்கள் திசை தென்மேற்கு என் இரண்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அகலும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்காரர்கள் திருமணம் இப்பொழுது நடந்துவிடும் ராசி அன்பர்களே தைரியத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சந்தேக உணர்வுகளால் நெருக்கமான உணர்வு உறவினர்களுக்கிடையே விரிசல்கள் உண்டாகும் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கும் பிள்ளைகளால் சுப செய்திகள் கிடைக்கும் அதிஷ்டதிசை தெற்கு என் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் பொது நலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் வேளாண் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் திசை வடக்கு என் மூன்று சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் விருச்சிகராசி என்பர்களே அமைதியான செயல்பாடுகளால் எண்ணிய சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்களின் வருகை ஏற்படும் போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் அதிசதிசை தெற்கு என் நான்கு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் விருச்சிகராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் விடும் நிச்சயமாக சொந்தத்தில் தான் உங்களுக்கு பெண்ணோ மணமகனோ அமைவார்கள் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை தனுசு ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் தொடர்பான புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் நான் சொல்கிறத பாருங்கள் டூ டேஸில் உங்கள் கையில் மினிமம் லேக்ஸ் கணக்கில் பணம் இருக்கும் நிச்சயமாக அது எப்படி வரும்னே தெரியாது ஆனால் லாக்ஸ் கணக்கில் உங்கள் கையில் பணம் இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் முடிந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்து வாருங்கள் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் தனுசு ராசி என்பர்கள் மனப்பாடம் பண்ணுவீங்களோ அல்லது டெய்லியும் படித்தா போதும் ஆண்டாள் எப்படி ரங்கமன்னாரை நினைத்து மனதாரையே அவரை தன் கணவனாக பூஜித்தாலோ தான் அணிந்த மாலை தான் ரங்கநாதர் அணிய வேண்டும் என்று நினைத்தாலோ அவருடைய குறிக்கோள் ஆண்டாளின் குறிக்கோள் போல் உங்களுடைய குறிக்கோள் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆண்டாள் ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொள்வதற்கு நாடிய இடம் நாடிய கடவுள் யார்னா கள்ளழகர் கள்ளழகரிடம் சென்று ஆண்டாள் முறையிடுகிறாள் ரங்கமன்னாரை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கள்ளழகர் அதற்கு உதவுகிறார் கள்ளழகருக்கு பாதுகாப்பாக இருப்பது பதினெட்டாம் படி கருப்பு அந்த தான் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருமணத்தை முடித்து வைக்கிறார் இருக்கிறதுலையே மிகப்பெரிய கேத்திரம் எதுன்னு பார்த்தா திருப்பதி கூட கிடையாது ஸ்ரீரங்கம் தான் ஏன் சார் ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை அப்படின்னு கேட்டால் எல்லா திவ்ய தேச பெருமாளும் திருப்பதி உட்பட எல்லா திவ்ய தேச பெருமாளும் இரவு உறங்கும் இடம் அரங்கனின் கோட்டை ஸ்ரீரங்கம் ஆனால் அந்த அரங்கன் உறங்கும் இடம் எது என்று பார்த்தால் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் மனதில்தான் குடிகொண்டிருக்கிறான் அரங்கன் அதனால தான் ஒரு வார்த்தை உண்டு அவளருளால் தாள் வணங்கி தாயாரினுடைய கடைக்கண் பார்வை கிடைத்து விட்டால் போதும் அதை அதை தான் அந்த தான் பார்ப்பாரான் தாயார் ஓகே அப்படின்ட்டார்னா பெருமாள் உடனே அதை நிவர்த்தி பண்ணி வச்சிருவார் செஞ்சு கொடுத்துருவார் அதனால் தாயாரை பிடித்துக் கொள்ளுங்கள் பெருமாள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் தனுசு ராசி என்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்யுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றிகரமான நாள் தனுசு ராசி என்பர்கள் இப்பொழுது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவான நாள் இப்போ லோன்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அதனால் கவலைப்படைய் கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும் வித்தின் ஜூன் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு நிச்சயதார்த்தமாவது முடிந்துவிடும் மகர ராசி அன்பர்களே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் புத்தி கூர்மையும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் மனதில் ஒருவிதமான பதற்றங்கள் ஏற்பட்டு மறையும் கலைத்துறையினருக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் மகர ராசி மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள் கும்பராசி என்பர்களே அரசாங்கத்திடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகளிடம் சிந்தித்து பேசவும் புதுமையான செயல்பாடுகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாக நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சில வாய்ப்புகள் சாதகமாக அமைகின்ற நாள் மாணவ மணிகளுக்கு நன்றாக படிப்பார்கள் குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் கும்பராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஏழு அவிட்டம் சதையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து பேசுங்கள் பிரச்சனை உங்களை தேடி வருகிறது மீனராசி என்பர்களே எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் எண்ணங்கள் ஈடேறும் சபைகளில் தனக்கான ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் தந்தையுடன் எழுந்த பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் குறையும் நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதிசதிசை கிழக்கு எண் ஒன்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும்